வணக்கம் நண்பர்களே புதுவை கம்பன் கலையரங்கத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி மீசிகாவின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளன் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் இந்து கோவில்களில் உள்ள சிலைகள் அசிங்கமாக வைத்துள்ளார்கள் என்று பேசியதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் இந்து முன்னணியின் புதுவை மாநில செயலாளர் ரமேஷ் உதயஞ்சாலை போலீஸில் ஒரு புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் புதுச்சேரியில் பேசிய திருமாவளவன் இந்து கோவில்களை இழிவுபடுத்தும் நோக்கிலும் இந்துக்களை சிறுமைப்படுத்தும் வகையிலும் பேசியுள்ளார் அவரின் இந்த பேச்சு மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து மத கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளது அவர் தொடர்ந்து இந்துக்களின் மத நம்பிக்கையும் மத வழிபாடு சார்ந்த விஷயங்களையும் இழிவுபடுத்தி பேசி வருகிறார் எம்பியாக உள்ள திருமாவளவன் அவர் பதவி பிரமாணத்துக்கு விரோதமாகவும் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் பேசியுள்ளதால் அவர் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவித்துள்ளார் இதேபோல போல நெட்டப்பாக்கம் கொம்யூன் இந்து முன்னணி செயலாளர் சிலம்பரசன் கரிக்கலாமாக்கம் போலீசில் திருமாவளவன் மீது புகார் அளித்துள்ளார் இந்த புகார்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வீட்டர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி